ஈரோட்டில் பெய்த கனமழையால் காந்திஜி சாலையில் உள்ள ஓடைப்பாலத்தில் மழைநீர் தேங்கி நின்றது. அதன் அருகே பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் ஈரோட்டில் பல்வேறு இடங்களில் கழிவு நீருடன் கலந்து தேங்கிய மழைநீர் வடியாததால் மக்கள் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஐயனார் கோயில் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த 9 பேரை தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஐயனார் கோயில் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மறுகரையில் குளித்துக் கொண்டிருந்த 9 பேர் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி அவர்களை அழைத்து வந்தனர். இதேபோல தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே காட்டாற்று வெள்ளம் காரணமாக வீடு திரும்ப முடியாமல் தவித்த சிறுவர்கள் உட்பட 30 மேற்பட்டோரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உலக்குருட்டி வனப்பகுதியை ஒட்டிய மலையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்த அவர்கள் சென்ற நிலையில் திரும்பி வரும்போது ஓடையில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடியதால் மறுகரையிலேயே தவித்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற போடிநாயக்கனூர் தீயணைப்புத் துறையினர் அவர்களை மறுகரைக்கு அழைத்து வந்தனர். அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்பியதால் நிம்மதி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஐயனார் கோவில் அருவி ஆர்ப்பரித்து கொட்டிய காட்சிதான் இது. ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர்மழையால் ஐயனார் கோவில் அருவியில் நீர் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ராக்காட்சியம்மன் கோயில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 150 பேர் சிக்கிக்கொண்டதன் எதிரொலியாக ஐயனார் கோவில் அருவி மற்றும் ராக்காட்சியம்மன் கோவில் பகுதிகளுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர். இதனால் விடுமுறையில் பொழுதை கழிக்க இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தொடர்ந்து 3 நாளாக கனமழை வெடித்து வாங்கியதால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ராசிபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தை தண்ணீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் அவதியடைந்தனர். இதனால் மழைநீர் சூழ்ந்த கட்டடத்தில் இருந்த நோயாளிகள் வேறு கட்டடத்திற்கு மாற்றப்பட்டனர். இதனிடையே கோனேரிப்பட்டி பகுதியில் குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியதுடன் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. கோனேரிப்பட்டியில் வடிகால் வசதி இல்லாததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர். வேலூரில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் நிரம்பி கழிவு நீருடன் மழைநீர் கலந்து சாலையில் வெளியேறியதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல ராணிப்பேட்டை மற்றும் வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, கரவை, சோடிங்கர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கண்ணமங்கலம், வண்ணங்குளம், அம்மாபாளையம், குன்னத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் கம்பைநல்லூர், கடத்தூர், முரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி, சித்தேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெடித்து வாங்கியது. திருத்தணி மலையில் பெய்த கனமழையால் படி வழியாக அருவி போல் மழைநீர் வழிந்து ஓடிய காட்சிகள் தான் இவை. 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய மழையால் திருத்தணி முருகன் கோயில் வளாகத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியது.
இதற்கிடையே கந்தசஷ்டி விழாவில் பங்கேற்க பக்தர்கள் திரண்டதால் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக வாகனங்கள் நகர முடியாமல் இருந்த நிலையில் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் காவலர்களும் திணறினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்தது. இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, பொன்னமராவதி உள்ளிட்ட பல இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. இதேபோல சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வெயில் குறைவாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கனமழை காரணமாக குன்னூரில் மரம் விழுந்ததில் ஒருவரும், திருச்சி மாவட்டம் உசிரி அருகே மின்னல் தாக்கி ஒரு சிறுவனும் உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குன்னூர் அருகே வில்லிங்டன் பேரக்ஸ் பகுதியில் பெரிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த கார் மரத்தின் அடியில் சிக்கியது. இதனால் அப்பளம் போல் கார் நொறுங்கிய நிலையில் காரை ஓட்டிச் சென்ற ஜாகிர் ஹுசேன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள குன்னூர் மக்கள் சாலையோரங்களில் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே திருச்சி மாவட்டம் உசிரி அருகே மின்னல் தாக்கியதில் 12வகுப்பு மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். வெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு என்பவரின் மகனான திபாகர் தனது தந்தைக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கியதில் மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மின்னல் தாக்கி சிறுவன் பலியான நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.